மனச்செல்வங்களே இந்த ஆய்வுக்கூட நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இந்த ஆய்வுக்கூடம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது பத்தாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் அழகு பதினாறு தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் பற்றி பார்க்கிருக்கின்றோம் தாவரங்களில் எவ்வாறு ஹார்மோன்கள் தாவர செயலியல் நிகழ்ச்சிகளுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றதோ அதுபோலவே மனிதன் மற்றும் விலகுகளிலும் ஹார்மோன்களின் முக்கியத்துவம் பெரும் பங்கு வகிக்கின்றது இன்று இப்பகுதியில் மனிதனின் நாளமில்லா சுரப்பி மண்டலம் பற்றியும் அச்சுரப்பிகள் மூலம் சுரக்கப்படுகின்ற ஹார்மோன்கள் பற்றியும் ஹார்மோன்களின் குறைபாட்டால் அல்லது மிகுதியால் எழுகின்ற பிரச்சனைகளை பற்றியும் இப்பாடப்பகுதியில் விரிவாக காண இருக்கின்றோம் மனிதனில் இரண்டு வகையான சுரப்பிகள் காணப்படுகின்றன ஒன்று நாளம் உள்ள சுரப்பி இரண்டு நாளம் இல்லா சுரப்பி நாளம் உள்ள சுரப்பிகள் என்று பார்த்தால் உமிழ்நீர் சுரப்பி வியர்வை சுரப்பி பால் சுரப்பிகள் என்று பல்வேறு வகையான சுரப்பிகள் காணப்படுகின்றன இச்சுரப்பிகள் சுரக்கின்ற வேதிப்பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட நாளத்தின் வழியாக சென்று எங்கு அவை இரத்தத்தில் சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்ந்து உடல் செயலியல் நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுகின்றன அதுபோலவே நம் உடலில் நாளம் இல்லா சுரப்பிகள் என்று ஒரு வகையான சுரப்பிகள் காணப்படுகின்றன இச்சுரப்பிகளுக்கு பிரத்யேகமான நாளங்கள் எதுவும் இல்லை இச்சுரப்பிகள் மூலம் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருட்கள் எங்கு உற்பத்தியாகின்றதோ அந்த இடத்திலேயே இரத்தத்தில் கலந்து ரத்த ஓட்டத்தின் வழியாக உடலின் பல்வேறு பாகங்களுக்கு சென்று பல்வேறு வகையான உடல் செயலியல் பணிகளில் சுரப்பிகள் சுரக்கின்ற வேதிப்பொருள் ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஹார்மோன்களை நாம் வேதிய தூதுவர்கள் என்றும் அழைக்கலாம் சிறிய அளவில் உற்பத்தியானாலும் மிகப்பெரிய அளவில் உடலில் பல்வேறு வகையான வளர்ச்சிதை மாற்றத்திற்கு இந்த ஹார்மோன்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன சொல்லப்போனால் இதய துடிப்பு ரத்த அழுத்தம் சுவாசம் பசி சந்தோஷம் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை பராமரிப்பது ரத்தத்தில் கால்சியத்தின் அளவை பராமரிப்பது சிறுநீரகத்தில் இருந்து சிறுநீர் வெளியேறும் அளவை கட்டுப்படுத்துவது வளர்ச்சி இனப்பிற்கு உறுப்புகள் திறம்பட செயல்பட என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஹார்மோன்களின் பயன்களை நம் உடலில் காணப்படுகின்ற பல்வேறு வகையான சுரப்பிகளில் முதலில் பெட்டி அடுத்ததாக தைராய்டு பாரா தைராய்டு லாங்கர்கான் திட்டுகள் அற்றினல் இனப்பெருக்க சுரப்பிகள் தைம சுரப்பிகள் என்று எக்கச்சக்கமான நாளமலாச் சுரப்பிகள் நம் உடலில் காணப்படுகின்றன இவற்றில் முதலில் நாம் பிட்டியூற்றினுடைய அமைவிடம் குறித்தும் பிட்டியூற்றினுடைய செயல்பாடுகள் குறித்தும் பிட்டியூற்றியால் சுருக்கப்படுகின்ற ஹார்மோன்களை பற்றியும் சற்றே விரிவாக இப்பகுதியில் பார்க்கலாம் பெட்டியுற்றி சுரப்பிக்கு ஹைபோபை என்கின்ற ஒரு பெயர் உண்டு மிகச் சிறிய அளவில் காணப்படுகின்ற இந்த சுரப்பி சிறு அருகில் ஒரு சிறிய பட்டாணி வடிவில் காணப்படுகின்றது வெறும் புள்ளி ஐந்து கிராம் அளவே உடைய இந்த சுரப்பி மிகச்சிறிய அளவில் ஹார்மோன்களை உற்பத்தி செய்து நாளமில்லா சுரப்பிகளின் நடத்துனர் என்கின்ற பட்டத்தை பெறுகின்றது ஏனெனில் இச்சுரப்பியே உடலில் காணப்படுகின்ற எல்லா நாளமில்லா சுரப்பிகளையும் ஒழுங்குபடுத்துகின்ற தலைமையிடமாக விளங்குகின்றது பிட்டியுற்றுச் சுரப்பியில் இரண்டு புகையில் காணப்படுகின்றன அதாவது முன் கதுப்பு பின் கதுப்பு என்று அவை பிரிக்கப்படுகின்றன முன் முன்கதுப்பு அடினினோப்போசிஸ் என்றும் பின் கதுப்பு என்றும் அழைக்கப்படுகின்றது இதில் முன் கதுப்பு என்று அழைக்கப்படுகின்ற அடினோபை ஆறு வகையான ஹார்மோன்களை உருவாக்குகின்றது ஒன்று குரோத் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகின்ற உடல் வளர்ச்சி ஹார்மோன் இந்த ஹார்மோன் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எலும்பு மற்றும் குருத்து எலும்புகளினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற கனிமப்புகளினுடைய நிலைநிறுத்தலுக்கும் இந்த ஹார்மோன்கள் மிக மிக முக்கியம் ஒரு குழந்தைக்கு இந்த ஹார்மோனின் அளவு குறைவதால் குள்ளத்தன்மை ஏற்படுகிறது எலும்புகள் சரியாக வளர்ச்சி அடையாமலும் உயரம் குறைவாகவும் அந்த குழந்தை வளர்கிறது சில நேரங்களில் இந்த ஹார்மோனுடைய அளவு குழந்தை பருவத்தில் மிகுதியாக காணப்படின் அக்குழந்தை அசுர வளர்ச்சியை அடைகிறது அதாவது கிட்டத்தட்ட ஏழிலிருந்து ஒன்பது அடி உயரமானது வளர்கிறது உடல் வளர்ச்சி ஹார்மோனுடைய அளவு பெரியவர்களில் அதிகரித்தால் அக்ரோமெகலி என்கின்ற ஒருவிதமான நோயினை உண்டு பண்ணுகின்றது அக்ரோமெகலி என்றால் ராட்சத வளர்ச்சி அக்ரோமெகலி என்றால் கீழ்த்தாடை வீக்கம் கைகால்களில் வீக்கம் நீண்ட பெரிய கையமைப்பு காலமைப்புகள் உருவாகி ஒரு வித்தியாசமான தோற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது ஹார்மோன் தைராய்டை தூண்டும் ஹார்மோன் டி என்று அழைக்கப்படுகிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டி ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது டி எஸ் ரத்தத்தில் தைராக்சின் என்கின்ற ஹார்மோனுடைய அளவு குறையும் பொழுது தைராக்சின் என்கின்ற ஹார்மோனுடைய அளவு குறைவாக உள்ளது என்கின்ற செய்தி நரம்பு செல்கள் மூலமாக மூளையின் ஹைப்போதலாமஸை எட்டுகிறது ஹைப்போதலாமஸ் பிட்டி உற்றி சுரப்பிகளுக்கு கட்டளையிட்டு பிட்டி உற்றி சுரப்பியானது தைராய்டை தூண்டும் எஸ் என்கின்ற ஹார்மோனை வெளியிடுகின்றது இந்த ஹார்மோன் தைராய்டை தூண்டுகிறது அடிநுகைப்பேசிசால் சுரக்கப்படுகின்ற மற்றும் ஹார்மோன் அட்ரினோ கார்டிகோ ட்ரோபி ஹார்மோன் ஏசி சி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஹார்மோன் சிறுநீரத்தின் மேற்பரப்பில் காணப்படுகின்ற அட்ரினல் சுரப்பினுடைய புரணி பகுதியில் காணப்படுகின்ற ஹார்மோன்கள் இரத்தத்தில் குறைவாக சுரக்கப்படும் பொழுது குறைவாரிக்கின்ற செய்தி ஹைப்போதலாமஸுக்கு சென்று ஹைப்போதலாமஸ் பிட்டிவுற்றையை துண்டி ஏசிடிஹெச் ஹார்மோனை வெளியீடு செய்கிறது இந்த ஹார்மோன் அற்றினல் சுரப்பியினுடைய புரணிப்பகுதிகளை தூண்டுகின்றது நான்காவதாக கொனடோட்ரோபி ஹார்மோன் அதாவது FSH மற்றும் எல்ஹெச் ஆங்கிலத்தில் இதை பிரித்து சொல்வார்கள் ஃபாலிக்கல் செல்களை தூண்டுகின்ற ஹார்மோன் என்றும் லூட்னேசி ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரண்டு ஹார்மோன்களும் இணைந்து கனட்ராபிக் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஹார்மோன்கள் ஆண்களில் விந்தகத்திலும் பெண்களில் அண்டகத்திலும் செயல்படுகிறது விந்தகத்தில் ஆண் இணைச்சல்களுடைய உற்பத்திக்கும் அண்டகத்தில் அண்ட அணுக்களினுடைய ஒட்டுமொத்த எடையை அதிகரிக்கச் செய்கின்றது புரோலாக்டின் இந்த ஹார்மோன் பெண்களுக்கு குறிப்பாக குழந்தை பிறந்ததுக்கு பிறகு பால் சுரத்தலுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது பிட்டியூட்டினுடைய பின்கதுப்பு என்று அழைக்கப்படுகின்ற நீரோஹைப்போபேசிஸ் நியூரான் ஹைப்போபைசிஸ் என்றால் பிட்யூரிய சுரப்பியை குறிக்கும் மூளையின் ஹைபோதோடு நேரடி தொடர்புடைய பகுதி இப்பகுதியே எனவேதான் பிட்யூட்ரியின் பின் கதிப்பினை நீரோ ஹைப்போபைசிஸ் என்று அழைக்கின்றோம் இச்சுரப்பி இரண்டு வகையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்கின்றது ஒன்று வாசோபிரசின் அல்லது ஆன்டி ஹார்மோன் என்று அழைக்கின்றோம் சுருக்கமாக ஏடிஹெச் என்று அழைக்கின்றோம் இந்த ஹார்மோன் செயல்படுகின்ற இடம் சிறுநீரகத்தின் நுண்குழல்கள் இந்த ஹார்மோன் சிறுநீரகத்தின் நுண்கொழல்கள் மீது செயல்பட்டு அதிகளவு சிறுநீரானது உடலிலிருந்து வெளியேறுவதை தடுக்கின்றது இந்த ஹார்மோனுடைய அளவு ரத்தத்தில் குறைவாகும் பொழுது நமது சிறுநீரகமானது அதிக அளவு சிறுநீரை உடலிலிருந்து வெளியேற்றுகிறது இந்நிலையை பாலி யூரியா என்று அழைக்கின்றோம் அதிகளவு சிறுநீர் வெளியேறுவதால் நமக்கு அதிகளவு தாகம் எடுக்கும் இந்த நிலையை பாலி டிப்சியா என்று அழைக்கின்றோம் அதிகளவு பசி எடுக்கும் இந்த நிலையை பாலி பேஜியா என்று அழைக்கின்றோம் இவை அனைத்துமே சர்க்குலர் நோய்க்குண்டான அறிகுறி என்பதனால் வாசோபிரசினுடைய அளவு குறையும் பொழுது இது இரண்டாம் வகை சர்க்கரை நோய் அல்லது டயாபிட்டிஸ் இன்சுபிட்டிஸ் என்கின்ற ஒரு நிலையை எட்டுகிறது இன்சுபிட்டிஸ் என்பது இரண்டாம் வகை சர்க்கரை நோய் இது வாசோபிரசின் என்ற ஹார்மோனுடைய அளவு குறைவதனால் ஏற்படும் நிலை நீரோஹைப்பி சுரக்கின்ற மற்றொரு ஹார்மோன் ஆக்சிடோசின் ஆக்சிடோக்சின் என்கின்ற சொல்லிற்கு துரித பிறப்பு என்று பெயர் இது குழந்தை பிறக்கின்ற காலகட்டங்களில் பெண்களுக்கு கருப்பையினுடைய மென்மையான தசைகளை சுருங்கு செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்குவதற்கு இந்த ஹார்மோன் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது அடுத்ததாக தைராய்டு என்கின்ற நாளமிழ சுரப்பி இச்சுரப்பி நமது உடலில் குரல் வலையினுடைய இரண்டு பகுதிகளிலும் இரண்டு கதுப்புளாக காணப்படும் குரல் வலையின் இரண்டு பகுதிகளிலும் இரண்டு கதுப்புளாக காணப்படும் இச்சுரப்பி கனசது வடிவமான எபித்தீலிய செல்களால் ஆனது இச்செல்களுக்குள்ளே டைரோசின் என்கின்ற அமினோ அமிலத்தாலான தைராக்சின் என்கின்ற ஹார்மோன் உற்பத்தியாகிறது ட்ரை அயடோ தைரோனின் என்றும் தைராக்சின் அல்லது டி ஃபோர் என்றும் இதனை அழைக்கின்றோம் டி த்ரீ மற்றும் டி ஃபோர் என்று அழைக்கின்றோம் இந்த ஹார்மோன்கள் ஆளுமை ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது தைராய்டு சுரப்பியால் சுரக்கப்படுகின்ற இந்த ஹார்மோன் ஆளுமை ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் உடலினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சதை மாற்றத்தையும் மறைமுகமாக கண்காண்கின்ற ஒரு பண்பு இந்த ஹார்மோனுக்கு உண்டு உடலுடைய வெப்பநிலை குழந்தை பிறந்தது முதல் ஒரு வருட வரையிலும் நரம்பு செல்லினுடைய வளர்ச்சி இன்னும் சொல்ல போனால் நாம் உண்ணுகின்ற உணவு சரித்து குளுக்கோஸாக மாறுகிறது அந்த குளுக்கோஸானது சிறு குடலில் இருந்து உறிஞ்சப்படவே இந்த ஹார்மோனுடைய பணி மிகத்தானது கொழுப்பை இடமாற்றம் செய்கிறது கொழுப்பினுடைய ஆக்சிஜன் வீதத்தை தூண்டுகிறது இனப்பெருக்கு செல்கள் திறம்பட செயல்பட இந்த ஹார்மோன் பயன்படுகிறது உடல் வெப்பநிலையை பராமரிக்கிறது இவ்வாறு தைராக்சின் செயல்படுவதால் தைராக்சின் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கின்றோம் இந்த ஹார்மோனுடைய அளவு குறைந்தால் அதை நாம் ஹைப்போ தைராய்டிசம் என்று அழைக்கின்றோம் தைராய்டு ஹார்மோனின் குறைவான சுரப்பின் காரணமாக ஹைப்போ தைராய்டம் என்கின்ற நிலை உருவாகிறது இந்நிலையால் மிக்சிடிமா போன்ற நோய்கள் உண்டாகிறது காய்டர் நோய் என்றால் முன்கழுத்து கழலை என்று அழைக்கப்படுகிறது தைராய்டானது வீங்கி நிலையை அடைகிறது கிரிட்னிசம் என்பது தைராக்சின் குறைவினால் குழந்தைகளுக்கு வருகின்ற சிறுவர்களுக்கு வருகின்ற நோய் கிரிட்னிசம் குறைந்த உடலெப்பு நிலை எலும்பு மற்றும் நரம்பு செலவுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கும் குள்ளத்தன்மை நாக்கு வெளியில் நீண்டு கொண்டிருக்கும் இரண்டு நிலை பால் பண்புகள் வளர்ச்சி பெறாது இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் கிரிட்னிசம் நோயினால் பாதிக்கப்படுவர்கள் இருக்கும் குறைவனால் பெரியவர்களுக்கு வருகின்ற நோய் மிக்சடிமா மிக்சடிமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மெதுவான சிந்தனை மெதுவான பேச்சு ஞாபகத்திறன் குறைவு மெல்லிய குரல் முடி உதிர்ந்து தோல் சொரசொரப்பா இருப்பது இந்த மாதிரியான பல்வேறு வகையான அறிகுறிகள் காணப்படும் தைராக்சின் ரத்தத்தில் அதிகமாக இருந்தால் அதற்கு ஹைப்பர் தைராய்டிசம் என்று அழைக்கின்றோம் ஹைப்பர் தைராய்டிசத்தால் எக்ஸோதால் அல்லது கிரேவி நோய் என்கின்ற ஒரு நோய் உண்டாகிறது உடலினுடைய ஒட்டுமொத்த வளசதி மாற்றமும் அதிகரிக்கின்றது மிகையான சுவாசம் மிகையான இதயத்துடிப்பு உடல் மெலிந்த அமைப்பு முன் துருத்திய கண் அமைப்புகள் கோபம் பேச்சில் தடுமாற்றம் ஸோ இந்த மாதிரியான பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு மனிதன் ஆட்கொள்ளப்படுகிறான் எனவே அயோடின் சத்து குறைவாக உள்ள உணவை உட்கொள்ளும் பொழுது தைராக்சின் பற்றாக்குறையாலும் அயோடின் சத்து மிகுதியான உணவை உட்கொள்வதால் தைராக்சினுடைய சுரப்பு அதிகமாக சுரந்து மனிதன் பாதிப்புக்கு உள்ளாகிறான் எனவே உணவில் அளவான முறையில் அயோடின் இருப்பது நன்று மூன்றாவதாக சுரப்பியின் பின்புறத்தில் நான்கு சிறிய வட்ட வடிவமான இணைந்து காணப்படுவதனால் இதற்கு பாரா தைராய்டு என்று அழைக்கின்றோம் இரண்டு வகையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது ஒன்று பாரா தார்மோன் மற்றொன்று இந்த இரண்டு ஹார்மோன்களின் செயல்பாடுகளால் இரத்தத்தில் கால்சியத்தின் அளவு ஒழுங்குபடுத்தப்படுகிறது பாரதைராய்டினுடைய குறைபாட்டினால் தசையுக்கம் எனப்படும் டெட்டனி அல்லது கிட்டி போதல் என்கின்ற ஒரு நிலை உண்டாகிறது கால் தசைகளில் வலியுடன் கூடிய தசைப்பிடிப்பு உண்டாகிறது வலிப்பு போன்ற நிலைகளும் ஏற்படுகிறது அடுத்தபடியாக மூன்றாவது மிக முக்கியமான ஒரு சுரப்பி கணையம் கணையம் நாளம் உள்ள சுரப்பியாகவும் நாளம் இல்லா சுரப்பியாகவும் செயல்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வகிக்கின்ற ஒரு பகுதி கணையம் செரிமான மண்டலத்தோடு தொடர்புடைய ஒரு பகுதி தன்மைக்கு தேவையான நொதிகளை உருவாக்குகின்ற ஒரு இடமாக விளங்குகின்றது கணையத்தினுள் லாங்கர்ஹான் திட்டுகள் என்கின்ற ஒரு சுரப்பிகள் காணப்படுகிறது இந்த லாங்கர்ஹான் திட்டுகளில் ஆல்பா செல்கள் பீட்டா செல்கள் என்று இரண்டு வகையான செல்கள் காணப்படுகின்றன ஆல்பா செல்கள் குளுக்கான் என்கின்ற ஹார்மோனையும் பீட்டா செல்கள் இன்சுலின் என்கின்ற ஹார்மோனையும் உருவாக்குகின்றன பெயர் பாருங்க ரத்தத்தில் குளுக்கோசின் அளவை உயர்த்துகின்ற ஒரு ஹார்மோன் ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் என்று இதனை அழைக்கின்றோம் ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் குளுக்கஹான் என்றாலே ரத்தத்தில் குளுக்கோசின் அளவை உயர்த்துகின்ற ஒரு ஹார்மோன் இன்சுலின் இதற்கு நேர் மாறாக செயல்படும் ரத்தத்தில் குளுக்கோசின் அளவை குறைக்கின்ற ஹார்மோன் இன்சுலின் அதனாலதான் இன்சுலினை நாம் ஹைபோகளைசெமிக் ஹார்மோன் என்று அழைக்கின்றோம் இந்த இரு ஹார்மோன்களின் செயல்பாடுகளால் ரத்தத்தில் குளுக்கோசின் அளவு சமநிலைப்படுத்தப்படுகிறது அதாவது நூறு மில்லிலிட்டர் இரத்தத்தில் குளுக்கோஸ் ஆனது எண்பதிலிருந்து நூற்றி இருபது மில்லிகிராம் இருக்க வேண்டும் உணவு உண்ணா நிலையில் உணவு உண்ட பின் இரண்டரை அல்லது மூன்று மணி நேரம் கழித்து நாம் ஆய்வு செய்யும்பொழுது நூற்றி நாற்பது மில்லிகிராம் என்கிற அளவுக்கு இருந்தால் நன்று நூற்றி நாற்பது மில்லிகிராமுக்கு மேலே செல்லும் பொழுது அதுவையே நாம் டயாபட்டீஸ் அல்லது சர்க்கரை நோய் அல்லது நீரிழி நோய் என்று அழைக்கின்றோம் இன்சுலின் சுரப்பு குறைபாட்டால் இரத்த சர்க்கரை அளவு அதிகரித்தல் சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுதல் சிறுநீரில் அதிக அளவு குளுக்கோஸ் வெளியேறுனா அதுக்கு கிளைகோசீரியா என்று அழைக்கின்றோம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பாலி யூரியா நிலை அடிக்கடி தாகம் எடுத்தல் பாலி டிப்சியா நிலை அடிக்கடி பசி எடுத்தல் பாலி பேஜியா நிலை என்கின்ற அறிகுறிகள் இந்த சர்க்கரை நோயினால் நமக்கு உண்டாகிறது சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு இன்சுலின் சுரப்பு குறைபாட்டினால் நமக்கு சர்க்கரை நோய் உண்டாகிறது சர்க்கரை நோய் ஒரு வளசதி மாற்ற குறைபாட்டு நோய் சர்க்கரை நோய் ஒரு மரபியல் நோய் சர்க்கரை நோய் உடல் ஒபேசிட்டி உடல் பருமன் ஏற்படுவதனாலும் உண்டாகிறது இப்படி பல காரணங்கள் நாம் சொல்லலாம் மருத்துவ ரீதியாக ஸ்டீராய்ட்ஸ் வகையான மருந்துகளை நாம் அதிகளவு உட்கொள்ளும் பொழுது கணையத்தில் உள்ள ஆல்பா மற்றும் பீட்டா வகையான செல்கள் குறிப்பாக பீட்டா வகையான செல்கள் பாதிக்கப்படுகிறது சிபிலிஸ் போன்ற பால்வினை நோயினால் பாதிக்கப்படும் பொழுதும் சிறுவயதில் ஜெர்மன் தட்டமை போன்ற கடுமையான வைரஸ் காய்ச்சலால் அம்மை நோயினால் பாதிக்கப்படும் பொழுதும் கணைய செல்கள் பாதிப்படைந்து பின்னாளில் அது சர்க்கரை நோய் போன்ற நோய்களை உண்டாக்குகின்றது எனவே அன்புடன் மாணவர்களே நாம் உண்ணுகின்ற உணவு மற்றும் சுகாதாரமான உணவினை துரித உணவுகளை தவிர்த்து நார்ச்சத்துமிக்க உணவுகளை நாம் உட்கொள்ளும் பொழுது சர்க்கரை நோயிலிருந்து நாம் விடுபடுகிறோம் மாணவர்களே இதுவரையில் நாம் பார்த்தது மனிதனில் காணப்படுகின்ற பல்வேறு வகையான நாளமிழா சுரப்பிகளையும் அச்சுரப்பியின் மூலம் உருவாகின்ற ஹார்மோன்கள் பற்றியும் ஹார்மோன்களின் குறைவு மற்றும் மிகுதியால் உண்டாகின்ற நோய்களைப் பற்றியும் கண்டறிந்துள்ளோம் கற்றறிந்துள்ளோம் மீண்டும் இது போன்ற ஆய்வுக்கூடம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியைப் பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்